அந்த வீடியோ எங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் சார். ஆம்பளைங்களை பேச வைக்கிறதோட பொம்பளைங்களை பேச வைக்கிறது சொல்லுங்க. ஏன் அவங்க பூ மாதிரி நிறைய தின்னுவியாம ரெண்டு பிரியாணி சொல்லிட்டா? இந்த கல்யாணம் பண்ற ஐடியா உண்டா அவன்தா? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கிருஷ்ணா சொன்னான், ஆனா அதை எப்ப சொல்வான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் அப்படிதான் சொல்லுவான், அப்பதான் ரகசியம் வெளியே போகாது, பொருளும் வெளியே போகாது. உன்னை தனியா விட்டா, நீ போலீஸ் கிட்ட மாட்டி அப்புறம் வர மாறிட்டா, எல்லாம் போச்சுல. அவனோட ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் நீ தான். ஆமா, இந்த அமைச்சர் நீங்க எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா? பாப்பா, அதுல போஸ் கொடுத்தது நீ தானே? அமைச்சர் யார்கிட்டயும் பணம் வாங்கினது கிருஷ்ணா வீடியோ எடுத்தா, அதை வச்சு நாங்க பணம் மட்டும்தான் சார் வாங்கணும். நல்லா தயார் பண்ணிருக்கானே, போலீஸ் கிட்ட மாட்டினா எப்படி பேசணும்னு பல ரிஹர்சல் பார்த்திருக்க போல இருக்கு. போய் உட்காரு. நாங்க உண்மையதான் சார் சொல்றோம், போலீஸ்லதான் நடிச்சு பாக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வீட்டு வீட்டு கிளம்பினதுல இருந்து உண்மை பேசினதாவே தெரியல. உங்க சொந்த அம்மா அப்பா கிட்ட கூட போய் தான் சொல்லிருக்கீங்க. நீ ஏரோஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறத அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான். நீ என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். வீடியோஸ் எங்க வச்சிருக்கான்னு சொல்லு. வச்சிருந்தா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பான் சார். தங்கச்சி மடம் ரோட்ல ஸ்பாட் பண்ணிருக்காங்க, அங்க ஒரு சேஃப் ஹவுஸ் இருக்கு. உனக்கு அந்த இடம் தெரியுமா? நல்லா தெரியும் சார், நம்ம எஸ்வி வீட்டு கல்யாண சமையல் வேலை எல்லாமே அங்கதான் நடந்தது சார். எஸ்வி வந்து குஜராத் காட்டுறதுனால இங்க இருந்து அங்க போக எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கம் தான் சார், குறுக்க பூந்து போனா 10 மினிட்ஸ்ல அங்க போயிடலாம். ஓ சேதோ, சேஃப் ஹவுஸ் போற எல்லா வழியும் பிளாக் பண்ண சொல்லு, 1 கிலோமீட்டர் தள்ளி ஆளை போட சொல்லு, அவங்க போயிடக்கூடாது. பேச்சு கொடுப்போம், போன போடியா சார். எங்கிட்ட காசு இல்ல சார், நீங்க கூப்பிடுங்க சார். மிஸ்ட் கால் கொடுத்தா கூப்பிட மாட்டான் சார், மரியாதை தெரியாது. மரியாதையா முக்கியம்? காரியம் முடிச்சதா உனக்கு மரியாதை கத்து கொடுப்போம், இப்ப போன போடு. அவனை யாரோ ஒருத்த ஏமாத்திட்டானா, அவன் உலகத்தை ஏமாத்துவானா? நீயும் அவன் பேச்சு கேட்டுட்டு இருந்திருக்க, இப்போ நிலைமை யோசி பாத்தியா? ஹலோ, பெரிய ஆளியா நீ? 10 கான்ஸ்டபிள், 4 ஆபீசர், இத்தனை பேரை ஏமாத்திட்டு காரியத்தை சாதிச்சிட்டேன். வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் சார். ராமநாதன், நீ யாராவது சொல்லி இதை செய்யறியா இல்ல நீயா செய்யறியா எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு அக்கறையும் கிடையாது. நான் சொல்றதை கேள, அதான் உனக்கு நல்லது லாபகரமானது. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும், அவங்க சாகணும். நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நானே வரேன். ஐயா, அது மரியாதையா இருக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே எங்க வரேன். அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நம்புக்குமார் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி. எஃப்ஐஆர் போடுற கேஸ் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் பாம்பன் பாலத்து கூட்டு வந்து நாங்க தான் வந்துட்டு இருக்கிறேன். எங்கிட்ட ஆபரேஷன் போயிடுங்க. அது முடியாதுங்க ராமநாதன். யூ ஆர் நாட் ஆன் டியூட்டி. நீங்க செய்யறது சட்டவிரோதமானது. யா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க செய்யறது சட்டத்துக்கு விரோதமானது தான். இவங்க ரெண்டு பேரும் தேடப்படுற குற்றவாளிங்க. இவங்களை பொதுமக்களே பிடிச்சு கொடுக்கலாம். நான் ஒரு போலீஸ்காரன் ஐயா. போலீஸ்கார லீவ்ல இருந்தாலும் போலீஸ்கார போலீஸ்கார தான். நானும் லீவ்ல தான் வந்திருக்கேன்.
ஆனா அரசாங்கம் சொல்றதா செய்யறேன். அமைச்சர் தானே அரசாங்கம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஐயா, உங்க கையில ஒண்ணுமே இல்லையா? ஒரு டாக்குமெண்ட், வீடியோ ஒண்ணுமே இல்லையா? வெறும் 420யா? அது உனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு எப்பவோ தெரியும். என்னையா மரியாதை தெரியாதவன ரொம்ப மரியாதையா பேசுறான்? நான் அடிக்கிறேன் சார். என்ன எவ்வளவு தூரம் வந்துட்டு சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் ஒரு போலீஸ் ஆபீசரை கடத்து கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இந்த என்கவுண்டர்ல அந்த ரெண்டு டெரரிஸ்டும் செத்து போயிடுறாங்க, நம்ம அந்த போலீஸ் ஆபீசரை காப்பாத்துறோம். லெட்ஸ் கோ. இன்கேஸ் அந்த போலீஸ் ஆபீசர் அடிபட்டா அவரையும் கொண்டு விடுங்க. அப்ப நான் வெளியே நினைக்கிறேன் சார். தூக்கி 3 மாசம் உள்ள போறேன். முதல்ல சொன்னீங்க சுட்டாதீங்க, என்ன சுட்டாதீங்க ஐயா, சுட்டாதீங்க. இன்ஸ்பெக்டர் ராமநாத், இன்ஸ்பெக்டர் ராமநாத் என்ன அனுப்பி வச்சாரு. இன்ஸ்பெக்டர் ராமநாத் அனுப்பி வச்சாரு. அவங்க எங்க? அங்கதான் இருக்காங்க, பழைய வீட்டுல இருக்காங்க ஐயா. சட்டி தரும் ஐயா. சார், அது ஊருக்குள்ள இருக்கு, நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அங்க திருப்பி போனோம்னா ஹாஃப் அன் அவர் மேல ஆகும் சார். வேண்டாம், நம்ம போறதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க.